ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவாடு பொரியல் பார்க்க போகிறோம். அதாவது கருவாடு வறுக்கிறது எப்படின்னு, அதாவது 2 மினிட்ஸில் எப்படி வந்து நம்ம ஒரு கருவா தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு டிஷ் ரெடி பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தேவையானது வந்துட்டு இங்கே பாருங்கள், கருவாடு, ஏதோ ஒரு கருவாடு, இது வந்துட்டு நைமீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை முழுசாக வாங்கி இதை வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக வச்சுருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து வரமிளகா எண்ணெய் இது மூணு தான், இது மூணு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஓகே, அதுக்கு முதல் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணால் இந்த மேலே இருக்க சப்போஸ் மேலே மண்ணோ உப்போ அதாவது மண் இருந்துச்சுன்னா வந்துடும். ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணியில் வந்து ரொம்ப கூட்டம் அழுத்தி வாஷ் பண்ணாமல் லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணேன், அவ்வளோதான், ரொம்ப அழுத்தி இல்லாமல் சும்மா லைட்டாக. அப்புறம் வந்து இந்த வரமிளகா வந்து பிச்சு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பில் வந்துட்டு வானிலை சட்டி வச்சு அடுப்பை வந்து ஆன் பண்ண போகிறேன். ஓகே, ஆன் பண்ணி வச்சு இப்போ வந்து கொஞ்சம் சட்டி காயட்டும். ஓகே ஓகே, இப்போ இந்த விசில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் ஆயில் சேர்க்க போகிறேன். ஆயில் வந்து ரொம்ப சேர்க்க தேவை கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தா போதும். ஓகே, இப்போ இதுவே ஜாஸ்தி தான் இருந்தாலும் ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்துட்டு ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு பாருங்கள், கொதிக்குது. இப்போ வந்து கொதிக்கும் போது இந்த வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரமிளகா வந்து போட வேண்டியது தான். சரி, பார்த்தீங்களா இப்போ வந்து வரமிளகா போட்டாச்சு. ஓகே, வரமிளகா வந்துட்டு இதுவே சத்தம் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பீசஸ் இருக்குல்ல, இந்த பீசஸ்லேயே இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு அப்படியே போட வேண்டியது தான், எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு பீசஸை வந்து இதில் போட வேண்டியது தான். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அடிப்பு பிடிச்சிடும் அப்புறம் கருகிடும், நல்லா இருக்காது. கருவாடு வந்து முருகனாக தான் நல்லாயிருக்குமே தவிர கருவாடு நல்லா இருக்காது. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு கிளறி கிளறிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் வந்து உப்போ வேறு எதுவுமே எந்த ஐட்டமும் சேர்க்க தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வரமிளகாவை போட்டு இந்த எண்ணெயை போட்டு வரமிளகாவை போட்டு இந்த கருவாடை போட்டு கொதிக்க விட வேண்டியதுதான், வறுத்து எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது ஒரு 3 மினிட்ஸ் கரெக்டாக, ஒரு 3-4 மினிட்ஸ் ரெடி ஆகிடும், அவ்வளோதான். அதோட ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான். சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தை சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகேயா, இப்போ பாருங்கள் நல்லா இதில் வந்து நல்லா வறுத்தாச்சு, நம்ம நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். எண்ணெயோட கருவாடு எல்லாம் சேர்ந்து நல்லா உறைஞ்சிருச்சு, எல்லாம் செட் ஆகிடுச்சு. நல்லா வறுத்து நல்லா மணமும் வருது, கருவாடு அந்த அதுக்குண்டான வாசனை வருது. வாசனை வந்தாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேயா, இதில் வேறு எதுவும் சேர்க்க தேவை கிடையாது. ஓகே, இப்போ வந்து கருவாடு வந்து நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு, சரிங்களா. இப்போ வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே பாருங்கள், நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன், ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இது ரொம்ப சிம்பிள், நான் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு வரமிளகாவை போட்டு கருவாடை போட்டு எண்ணெயில் வந்து வறுத்திருக்கேன். இது வந்து 2 நிமிஷத்தில் செய்யலாம். என்ன இது எண்ணெயில் வந்து கருவாடை போடும்போது ஒரு 3-4 நிமிஷம் வைங்க, அவ்வளோதான். 2 மினிட்ஸில் சீரன் டிஷ் தான் இது. ஓகேயா, இது வந்துட்டு சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தை சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கருவாடு விரும்பி சாப்பிட்றவங்க அவங்களுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும், செஞ்சு பாருங்கள். ஓகேயா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹோம் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.